Hi friends, welcome to Believe Myself. இன்னைக்கு நம்ம செய்ய போறது மசால் வடை. மசால் வடை செய்கிறதுக்கு கடலை பருப்பு 250 கிராம் எடுத்துகிட்டு இருக்கோம். அதை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 10 பல்லு பூண்டு, 5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா பொருளும் மிக்சியில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 250 கிராம் கடலைப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக 2 டைமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப மையம் இல்லாமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சா தான் நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். அப்போ தான் மற்ற பொருள்லாம் சேர்ந்து கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 3 வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்குனது, அப்புறம் கருவேப்பிள்ளை இலை, கொத்தமல்லி இலை எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்தோன்னா சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம குறை குறைன்னு அரைச்சி வச்சிருக்கிற மாவு கூட கருவேப்பிள்ளை இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். கூடவே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. நம்ம சேர்த்த வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிள்ளை எல்லாம் மாவில் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கலக்கிறப்போ தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அப்படியே கலந்தாலே போதும். வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதும், அதனால் தண்ணி எதுவும் தேவையில்லை. நல்லா இதை கலந்துக்கலாம். ஒரு கடாயில் வடை வறுக்கிறதுக்கு போதுமான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும், அதுக்குள்ளே தண்ணியில் சும்மா கை நனைச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை சின்ன பால் மாதிரி எடுத்து கையில் தட்டி வடை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ஒரு சின்ன சைஸ் பால் மாதிரி எடுத்து சும்மா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு வடை பிடிக்காதவங்க கூட இப்படி செஞ்சால் சாப்பிடுவாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெள்ள நல்ல கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கொஞ்சம் வறுக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக தட்டிக்கலாம். வடையெல்லாம் தட்டி வச்சாச்சு, வறுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் காஞ்சதும் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, நம்ம தட்டி வச்சிருக்கிற வடையை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். வடை உள்ளே சேர்க்குற வரைக்கும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஹையில் வச்சுக்கலாம், இல்லைன்னா வெளியில் மட்டும் கருப்பாயிடும், உள்ளே சரியாக வேகாது. ஒரு சைடு நல்லா வறுத்தாச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அந்த பக்கமாக வறுத்துக்கலாம். வடை நல்லா ரெண்டு சைடும் நல்லா வறுக்கணும், அதனால் நல்லா திருப்பி போட்டு வறுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளே எல்லாம் நல்லா வேகும். இந்த வடை சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். வடை
வந்து நல்லா ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான், வடை ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். மீதி இருக்க வடையும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கோ தொட்டு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பிலீவ் மை செல்ஃப்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.